ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். வந்தே பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பிரிட்டன், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 752 இந்தியர்கள் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன்ல இருந்து மட்டுமே 331 பேர் ஹைதராபாத்திற்கும், அதே போல பிலிப்பைன்ஸ்ல இருந்து 137 பேர், அமெரிக்காவிலிருந்து 107 பேர் அகமதாபாத்திற்கும், துபாயில இருந்து மட்டுமே 170 பேர் கண்ணூருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக. இந்த வந்தே பாரத் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவிற்கு மீட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த வந்தே பாரத். வந்தே பாரத் திட்டத்தினுடைய முதல் கட்டமான பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மே 7ல இருந்து மே 14 வரைக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய 12 நாடுகள்ல இருக்கக்கூடிய 15,000 இந்தியர்களை 64 விமானங்களின் துணை கொண்டு இந்தியாவிற்கு வரவழைப்பதுதான். இதற்காக ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியாவோட துணை நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போன்ற விமான நிறுவனங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனை அதிகாரப்பூர்வமாக விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டு இருக்காங்க. தற்போது இரண்டாம் கட்டமாக 149 விமானங்களை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய 31 நாடுகளுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவிற்கு வரவழைக்க திட்டம் போட்டிருக்காங்க. சோ இந்த வந்தே பாரத் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கான கால அளவு பாத்தீங்கன்னா, மே 16 இருந்து மே 22 வரைக்கும். இவங்க இந்த ஏர் இந்தியா விமானம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகளுக்கு இரண்டாம் கட்டமா பயணம் மேற்கொள்ள இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், கனடா, சவுதி அரேபியா, பிரிட்டன், மலேசியா, கஜகஸ்தான், உக்ரைன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அயர்லாந்து, குவைத், ஜார்ஜியா, ஜப்பான், ஜெர்மனி, தஜிகிஸ்தான், அர்மேனியா, கஜகஸ்தான், தாய்லாந்து, இத்தாலி, பஹ்ரைன், அர்மேனியா, நேபாளம், நைஜீரியா, வங்கதேசம் போன்ற பல நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவிற்கு மீட்டு வருவதற்கான ஒரு பிளான போட்டிருக்காங்க. இந்த 149 விமானங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிற விவரங்களை சொல்லியிருக்காங்க. மிக குறிப்பா பாத்தீங்கன்னா, கேரளாவுக்கு 31 விமானங்களும், தில்லிக்கு 22, கேரளாவிற்கு 31 விமானங்கள், அதே போல தில்லிக்கு 22, கர்நாடகாவிற்கு 17, தெலுங்கானாவிற்கு 16, குஜராத்துக்கு 14, ராஜஸ்தானுக்கு 12, ஆந்திராவிற்கு 9, பஞ்சாபுக்கு 7, பீகார் 6, உத்தரப்பிரதேசம் 6, ஒடிசா 3, சண்டிகர் 2, மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் 1 என்று இந்த 149 விமானங்களும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறாங்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். சோ இந்த வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இந்தியாவிற்கு மீட்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மற்றும் பாராட்டுக்குரியது. நன்றி. மற்றொரு செய்தி உங்களை சந்திக்கிறேன்.